தங்கச்சி போட்டி போட்டி ஒருத்தனை காதலிச்சு கொன்னுட்டாங்கன்னு போலீஸ் மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. பெத்த அப்பனை விட அந்த குடும்பம் தான் பெருசன் ஆடுனே இல்ல, அதாண்டி பெத்த அப்பனோட வயிற்றுச்சு. அவங்களுக்கு பாடம் கத்து கொடுத்துருக்கு, நீயும் போய் பாடம் கத்துக்க. சார் இவங்க இவங்க தாயா அந்த பையனை கொன்னுட்டு ரூம்ல ஒளிச்சு வச்சிருந்தவங்க. எதுக்காக கொண்டாங்கன்னு நீயே போய் விசாரி. சார் இவங்க ஐஏஎஸ் ஃபேமிலி சார். ஐஏஎஸ் ஃபேமிலினா கொலை பண்ண மாட்டாங்கன்னு இருக்கா? இல்ல இவங்க கொலையே பண்ணாலும் விசாரிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இல்ல சார், நாளைக்கு மேலிடத்துல இருந்து ஏதாவது பிரஷர் வந்துச்சுன்னா? யோ வாய மூடியா, யாரு என்ன பிரஷர் கொடுத்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். தப்பு பண்ண ஐஏஎஸ் ஆபீசர்களையே உள்ள தூக்கி போட்டு விசாரிச்சது இல்லையா? ஏன் நீ பேப்பர்ல பார்த்தது இல்ல? இவங்க கொலையே பண்ணிருக்காங்க, சும்மா விட்டுருவனா? நீ போய. ஓகே சார். கான்ஸ்டபிள் சார் நீ போய் அவங்களை கூட்டிட்டு வா. ஓகே சார். மாதவி. ஹலோ, நான் தான் மனோ பேசுறேன். என்ன மாதவி, என் குரலை கேட்டு துள்ளி குதிச்சு எக்ஸைட் ஆவேன்னு பார்த்தேன். சாதாரணமா ஹலோ சொல்ற. ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்ல. சரி, அம்மா தங்கச்சில எப்படி இருக்காங்க? வாங்கம்மா வாங்க, வந்து நில்லுங்க சார்.
ஏமா உன் பொண்ணுங்களுக்கும் அவனுக்கும் எத்தனை நாளா பழக்கம்? ஐயா, உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணுங்க மேல எந்த தப்பு இல்லைங்கய்யா. எங்களை விட்டுடுங்க. அட, சொன்னதையா சொல்லாதமா? பழக்கம் எல்லாமே உங்க வீட்டுல வந்து செத்து கிடந்தா? ஆமா, அவன் என்ன பணக்கார வீட்டு பையனா? உன் பொண்ணுங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தானா? சார், நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல சார். ஓ, பணம் கொடுத்து உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பழகிட்டு இருந்தான்னு சொன்னது தப்பா தெரியுதா? அப்போ உங்க அம்மாவுக்கு தெரியாம அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட பழக்கம் வச்சிருந்தீங்களா? உங்களை ரூம்ல ஒன்னா பாத்துட்டு உங்க அம்மா கோவப்பட்டு அவனை கொண்டுட்டாங்கன்னு சொன்னா சரியா இருக்குமா? இல்ல சார், அந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். எங்களை விட்டுருங்க சார். உண்மைய சொல்லுங்க, இல்லனா எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவேன். ரிலீஸ்ன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. மாதவி. நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அவங்கள பாத்துக்க மாதவி. மாதவி, நீ இருக்கிற தைரியத்துல தான் அவங்கள நான் விட்டுட்டு வந்திருக்கேன். மாதவி, நான் பாத்துக்கிறேன். மனோ, நீ ஏதோ மூட் அவுட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா பேசுறேன். சரி. என்னம்மா ஸ்டேட்மெண்ட் எழுதி தெரியா? இல்ல வாயால சொல்லிட்டு கையெழுத்து போடுறியா? சார், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். எங்களுக்கு இந்த கொலையை பத்தி எதுவுமே தெரியாது சார். நாங்க ரொம்ப சுமாரான குடும்பம் தான் சார். சத்தியமா இப்படி கொலையெல்லாம் பண்ண மாட்டோம் சார். எங்களை நம்புங்க சார், நம்புங்க. உங்களுக்கு புண்ணியமா போதும். இத பாருமா, சுமாரான குடும்பத்து பெண்கள் தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. கள்ள தொடர்பு, கொலை, இதெல்லாம் சர்வசாதாரணமா போச்சு. இப்ப அவங்களுக்கு நீங்க டீசென்டான ஃபேமிலிங்கிறதுனால நடந்ததை ஒண்ணு விடாம சொல்லிட்டு லாக்அப்ல ஒழுங்கா உட்கார பாருங்க. என்ன சார் மிரட்டுறீங்க? நாங்க எங்க அண்ணனுக்கு போன் பண்றோம். அவரு உங்க டிபார்ட்மெண்ட் எங்களை பத்தி சொல்லும். அப்போது எங்களை நம்புங்க சார். என் கஸ்டடியில நான் யாருக்கும் போன் பண்ண அனுமதிக்கிறது இல்ல சார். எங்க மாதவிக்கு ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேன் சார். மாதவி, கண்ணகி, சூர்பனக யாருக்கும் போன் பண்ண கூடாது. ஒழுங்கா என்கொயரிக்கு கோஆபரேட் பண்ணுங்க. சார், வணக்கம் சார். என்னாச்சு சார்? அவங்க எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க சார். அவங்க ஒத்து வராங்க, ஒத்து வரல, அதை பத்தி நமக்கு என்ன கவலை? நீ தான் அவங்கள ஒத்துக்க வைக்கணும். அவங்கள எப்படி மிரட்டி கேட்டாலும் நாங்க கொலை பண்ணல, நாங்க கொலை பண்ணலன்னு திரும்ப திரும்ப அதே தான் சார் சொல்றாங்க. அவங்க அப்படித்தான் சொல்வாங்க. நீ தான் கேஸ ஜோடிக்கணும். கொலை நடந்த இடத்துல ஆயுதம் இருந்துச்சு, அவங்க கைரேகையும் இருந்துச்சு. கொலை செய்யப்பட்டவ அந்த வீட்டில் இருந்திருக்கா? அவனுக்கும் அந்த வீட்டு பொண்ணுங்களுக்கும் கள்ள தொடர்பு இருந்திருக்கு. அதனால அக்காவும் தங்கச்சிக்கும் காதல் தகராறு வந்துச்சு. அந்த ஆத்திரத்துல அவனை அவங்க கொல்லிட்டாங்க. கேஸ் எப்படி ஜோடிப்பியா? அதை விட்டுட்டு நியாயம் பேசிட்டு இருக்க சார். அவங்கள பார்த்தா கொலை பண்றவங்க மாதிரி தெரியல சார். யோ யோ யோ, நான் யாரு? என் பேக்ரவுண்ட் என்ன? என் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்ல? தெரியும் சார். ஆனா அவங்க அண்ணன் ஐஏஎஸ், அதான் சார் யோசிக்கிறேன். ஐஏஎஸ்னா பெரிய கொம்ப முளைச்சிருக்கு. அவன் எவனா இருந்த எனக்கு என்ன? நான் சொன்னதை மட்டும் செய் என்ன சார். நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சு பின்னாடி எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் என்ன சார் பண்றது? எனக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியும்ல? தெரியும் சார்.
உனக்கு எதுவும் வராம நான் பாத்துக்கிறேன். சார் கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயோ இப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? எதுக்கும் பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன். யா அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு கேஸ் ஸ்ட்ராங்கா ஜோடிச்சு அவங்க கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிடு. ஓகே சார், உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அப்போ எங்கயோ செத்தவன காக்கா தூக்கி வந்து வீட்டுல போட்டுச்சா? என்ன கதையா சொல்ற? இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. ஐயோ சார் ப்ளீஸ் சார், அவங்க தப்பு தண்டனை பண்ற ஆளுங்கல சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ். மா தொல்ல பண்ணிட்டு இருக்காதமா, இவங்கள கோர்ட்ல ஏத்தாம விட முடியாது. போய் ஏதாவது வக்கீல பார்த்து ஆக வேண்டிய வேலைய பாரு. ஏமா இவங்களை உள்ள தள்ளு, இவங்களை வெளிய அனுப்பு. ப்ளீஸ் சார், சரி ப்ளீஸ் கேளு. இவங்க மக ஐஏஎஸ் ஆபீசர் சார். சார் ப்ளீஸ் சார், ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தா என்னமா? சட்டத்துக்கு முன்னாடி ஐஏஎஸ் ஆபீசர் ஒண்ணுதான், ஆண்டி பண்டாரமா இருந்தாலும் ஒண்ணுதான். இங்க வந்து கலாட்டா பண்ணன்னு உன்னை தூக்கி உள்ள போடுவேன். ஏமா முதல்ல இவங்க வெளிய அனுப்பு. ஒண்ணுங்க மனசு தாங்க மாட்டேங்க. எந்த லட்சியத்துக்காக ஐஏஎஸ் படிச்சீங்களோ அதுல இருந்து நீங்க எப்பவுமே பாதம் மாறக்கூடாது, இதுதான் என்னோட ஆசை.
சரிம்மா. கொஞ்சம் வேகமா போங்க. நல்ல பொண்ணுங்களை பெற்றிருந்தா இப்படி ஸ்டேஷனுக்கு வந்து அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ அது நடந்தது என்னன்றத சொல்றியா? இப்படி அழுது அழுது உண்மையை மறைச்சிடலாம் நினைக்காத, கேக்குறல்ல சொல்லு. சொல்லுமா, உன் பொண்ணுங்கள எவ அவன் பின்னால் அலைஞ்சா? காதை பொத்திக்கிட்டா கேட்காம விட்டுருவனா? உன் பொண்ணுங்க ஒழுங்கா இருந்திருந்தா அநியாயமா ஒருத்த செத்து மேல போயிருப்பானா? சொல்லு, ஒருத்தியா ரெண்டு பேரா இல்ல உன்னையும் சேர்த்து மூணு பேருமே சேர்ந்து அவன் பின்னால் அலைஞ்சிங்களா? விட உன் கையாலேயே என்ன கொண்டடியா? கான்ஸ்டபிள், இவங்கள உள்ள அடைச்சிட்டு இவங்களோட மூத்த பொண்ணை கூட்டிட்டு வா, அவகிட்ட இருந்து உண்மையை வர வைக்கலாம். Please, sir. Please. Sorry, ma. எல்லாம் முறப்பிரகாரம் தான் நடக்கும். கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்.